வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது கனடால டொரண்டோல இருக்கிற நல்லி சில்க் கடையை தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து நல்லி சில்க்ஸை பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தது நம்ம ஊர் கடை அப்படின்ட்டு உள்ள போனோம். ரொம்பவே நல்லா அடுக்கி வச்சிருக்கிறாங்க, எல்லாமே சூப்பரா இருக்குது. அதுவும் நம்ம ஊர்ல இருக்க நல்ல பட்டு மெட்டீரியல்லாம் கூட இங்க இருக்குது. கலர்ஃபுல்லா இருந்தது, சாரீஸ், காட்டன் சாரீஸ், சில்க் சாரீஸ், பட்டு சாரீ இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. வேஷ்டி கூட இங்கே இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. நமக்கு காட்டனில் குருத்தி, பட்டில் குருத்தி, டாப்பு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்குறாங்க. ரெடிமேட் ட்ரெஸ் கூட நிறைய இருக்குது. இங்கே வந்து நாங்கள் இருக்கிற எட்மண்டலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லி சில்க்கு இல்லை, கொஞ்சம் கடைகள் இருக்குது. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நார்த் இண்டியன்ஸ், ஹிந்தியில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. நல்லி சில்க்குள்ளே போனதும் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க தமிழில் பேசுறதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, நம்ம ஊரில் இந்தியாவில் கடைக்குள்ள போன மாதிரியே ஃபீல், ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நல்லா பேசினாங்க, நல்லா நமக்கு எல்லாம் எடுத்து காமிச்சாங்க, பிள்ளைங்களுக்கு போட்டு கூட ட்ரெஸ் எல்லாம் அவங்க வந்து காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நீட்டாக இருக்குது, நல்லா அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்தியாவில் நல்லி சில்க் போனீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, நான் வந்து இனி கண்டிப்பாக போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அம்மா, அப்பா, அத்தை, அப்புறம் பெரிய அக்கா இவங்களாம் தான் எனக்கு உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. நான் அதிகமாக ஷாப்பிங் போனதில்லை. இங்கே பாருங்கள், ரெடிமேட் ஐட்டங்களும் அழகாக தைச்சே தொங்க விட்டுருக்குறாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மெட்டீரியல் எடுத்து நம்ம தைக்கிறது கூட இப்படி தைச்சி வாங்கினது நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இங்கே வந்து நான் வந்து ஷாப்பிங் அதிகமாக போயிட்டுருக்குறேன். இங்கே வந்து நான் வந்து பட்டு புடவை எடுத்தீங்கன்னு கேட்டால் இல்லை, நான் வந்து புடவை வந்து நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்த புடவை இன்னும் வந்து கட்டாமல் ரெண்டு மூணு புதுசாகவே இருக்குது, அதனால் நான் எனக்கு வந்து எடுக்கல. ஆனால் என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க பட்டு பாவாடை, மெயினாக பாவாடை சட்டை தாவாணி பட்டு பாவாடையிலேருந்து எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா இது வரைக்கும் அவங்க ரெண்டும் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணது இல்லை. பட்டுப்பாடெல்லாம் போடுவாங்க கோவிலுக்கு எங்கேயாவது போனால், முதல் முறையாக அவங்க வந்து எனக்கு வந்து தாவாணி பாவாடை சட்டை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லவும் ஓகே, என்ன வேணாலும் பரவாயில்ல, குழந்தைங்க வந்து ஆசைப்பட்டு வாய்விட்டு கேட்குறாங்க, நம்ம கல்ச்சரல் ட்ரெஸ்ஸை இங்கே போட ஆசைப்படுறாங்கும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்கும்ல, அதனால வாங்கிடலான்ட்டு ரெண்டு பேருக்கு பாவாடை சட்டை தாவாணியும் சின்ன பாப்பாவுக்கு பட்டு பாவாடை இதுதான் இந்த மாதிரி நாங்கள் வாங்கினோம். நல்லா இருந்தது. எனக்கு வந்து ரேட் வந்து அங்கேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி தெரியல எந்த அளவுக்கு இது இருக்குன்னு, ஆனால் இங்கே வந்து தச்சு வச்சுருந்தாங்க, அதை பார்த்தோம் எனக்கு ஓகே. இப்போ பாப்பாக்குள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக எல்லாருமே தச்சு சட்டெல்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அப்போ பாவாடெல்லாம் தச்சிருக்கும் போது நமக்கு ஓகே, ஏன்னா தையக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து அதிகமாக காசு ஆகும், அதுக்கு தச்சு வாங்கியிருக்கோம், அதுவும் நல்லில வாங்குகிறோம் அப்படிங்கும்போது ஓகே ஓகேவாக தான் இருக்கும் ரேட் அப்படின்னு வாங்கிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லா பக்கமே கொரோனா அதிகமாகிட்டு இருக்கனால நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்களை வந்து எல்லா ட்ரெஸ்ஸையுமே நான் வந்து விரித்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் பார்க்கல, நிறைய புடவைகள்லாம் விரித்து எடுத்து அந்த மாதிரிலாம் பார்த்து நான் வீடியோ எடுக்கலை. நாங்கள் வாங்கின ட்ரெஸ்ஸை மட்டும் தான் விரித்து எடுத்து பார்த்து உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கனடாவில் நல்லி சில்க் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன், எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, வேணுங்கிறவங்க போய் வாங்கிக்கோங்க. அங்கே இருக்கவங்க வசதி வாய்ப்பு இருக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.